ஆளுநரே இன்றைக்கு தூண்டுதலாக செயல்பட்டிருக்கிறார் என்று நாங்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறோம். ஆளுநர் என்ன காரணத்தை சொல்லியிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். நீதிபதி ஏ கே ராஜன் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஒரு குழுவை நியமித்து அந்த குழு நீட் தேர்வு குறித்து பல விற்பனர்களை மருத்துவர்களை சமூகவியலாளர்களை கொண்டு ஆய்வு நடத்தி இந்த தேர்வு கிராமப்புற மாணவர்களுக்கு ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது என்று பரிந்துரை வழங்கி இருக்கிறது. ஆனால் ஆளுநர் சொல்லுகிறார் இந்த நீட் தேர்வை ரத்து செய்தால் ஏழை எளிய மாணவர்களும் கிராமப்புற மாணவர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று ஆளுநர் கூறுகிறார். தமிழ்நாடு அரசு ஒரு நீதிபதி தலைமையில் நடத்திய ஆய்வுக்குழுவினுடைய பரிந்துரையை ஆளுநர் எந்த அடிப்படையில் மறுத்திருக்கிறார்? அந்த பரிந்துரையை அவர் படித்திருக்கிறாரா? இவர் உளவுத்துறை அதிகாரியாக ஏற்கனவே பணியாற்றியவர் என்ற காரணத்தினால் உளவுத்துறையை வைத்து தமிழ்நாடு முழுவதும் மக்களுடைய கருத்துக்களை கண்டறிந்து இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாரா? இதில் எழுந்திருக்கிற மற்றொரு கேள்வி, ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலே முதல் நாள் பேசியிருக்கிறார், தமிழ்நாட்டில் மாநில உரிமை, மொழி உரிமை, சமூக நீதி எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு காலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்று ராகுல் காந்தி சொன்ன அடுத்த நாளே நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை பிடித்தாலும் அந்த ஆட்சியினுடைய சட்டத்தை நாங்கள் நிராகரிப்போம், செல்லுபடியற்றதாக ஆக்குவோம் என்று காட்டுவதற்காக மக்கள் மன்றத்தை விட சட்டமன்றத்தை விட ஆளுநர் மாளிகை அதிகாரமிக்கது என்று காட்டுகின்ற ஒரு நடவடிக்கையாக இந்த ஆளுநருடைய நடவடிக்கை இருந்திருக்கிறது என்று பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஏற்கனவே தமிழக அமைச்சரவை ராஜீவ் கொலையில் 7 பேர் விடுதலை செய்து நிறைவேற்றிய தீர்மானத்திற்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநர். ஆனால் ஒப்புதல் தர வேண்டிய ஆளுநர் அதை ஒப்புதல் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். இந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டியது குடியரசுத் தலைவர், ஆனால் ஆளுநர் தானாகவே இதை கையில் எடுத்துக்கொண்டு நிராகரிக்கிறார். ஆக ஆளுநர் பதவியை ஒன்றிய மோடி ஆட்சி எப்படி ஒரு பந்தாட்ட மைதானத்தில் பந்து விளையாடுவது போல தலைகளை உருட்டி தன்னுடைய அரசியல் சதுரங்க விளையாட்டை நடத்தி கொண்டு இருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கிய சாட்சி. தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் மீண்டும் ஆளுநர் கூறிய அந்த அறிவுரையின்படி திருத்தங்களை செய்ய வேண்டுமானால் செய்து சட்டமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப் போகிறோம். அப்போது ஆளுநர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதுதான் இப்போது எழுந்திருக்கிற கேள்வி. முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், அண்ணா சொன்னதை சுட்டி காட்டியிருக்கிறார், ஆட்டுக்கு தாடி தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லை என்று. ஆக தமிழக ஆளுநருடைய இந்த நடவடிக்கையின் காரணமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைக்கப்படுகிறது. தமிழக சட்டமன்ற அதிகாரத்தை விட ஆளுநர் மாளிகை அதிகாரம் படைத்தது என்று மக்களாட்சிக்கு எதிரான ஒரு கருத்தை நாட்டுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டம் நிறைவேறுகின்ற வரை தமிழ்நாடு சமூக நீதி மண். இது தமிழகத்தில் இப்போது நடக்கின்ற ஆட்சி சமூக நீதிக்கான ஆட்சி, இது பெரியார் மண் என்பதை நிரூபிக்கின்ற வரையில் இந்த போராட்டம் தொடரும், தொடரும், தொடரும். ஆளுநர் மாளிகை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்ட திராவிடர் விடுதலைக் கழகத்தின் விடுதலை ராஜேந்திரன் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்து பேசியிருக்கிறார். தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.